உலகத்தில் நீதி இல்லை என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்மீகவாதி அரசியல் இல்லை. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆட்சியில் இருக்க வேண்டும், ஜீவத்தை உள்ளவன் ஆட்சியில் இருக்க வேண்டும். நமது சங்கம் இல்லை, நம்ம சங்கம் நமது கட்சி சாசோ கட்சி, சாசோ கட்சி சர்வதேச ஜோதி கட்சி, சர்வதேச ஜோதி கட்சி, சர்வதேச ஜோதி கட்சி ஆட்சி செய்யும் உலகத்தை. வருகிறேன் வருகிறேன் வருவேன், நான் தான் முருகப்பெருமான் சொல்லவில்லை, உண்மைதான். எனக்கு ஆசான் வாசி நடத்தி கொடுத்துருக்கிறான். ஆறு 1679 ஏப்ரல் மாதம் 24 வெள்ளி அமாவாசை அன்று வந்தான் என் தாய், என் தந்தை வந்தான். மகனே அண்ணா, என்னண்ணா உள்ள நுழையண்ணா, என்னையா அவ்வளோ பெரிய ஆற்றல்? ஆமாண்டா, பயந்துராதே, நான் தான் வர்றேண்ணா. வந்தான், எல்லா இடங்களையும் பெண்கள் ஏசிட்டு உள்ளவன் தான். உள்ளே தங்கியிருக்கான் போ. வயசு 80, இன்னும் 100 நாள் தான் இருக்குது, இன்னும் 100 நாள் இருக்குது, 80 வயசு முடியுது. ஆக என்னையே என்னை அனுப்பியிருக்கிறான் உலக மக்களை காப்பாற்ற வேண்டும். என்னடா தாய்ம குணம் உள்ளப்பா, நான் தாய்ம குணம் உள்ளவன். எங்கே வேணாலும் போவோம், அமெரிக்கா லண்டன் போவோம், லண்டனில் வீரா வீட்டில் கூப்பு அங்கே இருப்பார், அங்கே இருப்போம். நான் இங்கே இருக்கப்போம், இப்போ அங்கே இருக்க மார்க்கெட்டுக்கிட்டே இருப்போம், இங்கே இருக்கேன். அங்கே மணிவாசல் ஒருத்தருக்கு விட்டு இருக்கப்போ உலகம் பூரா அவன் இருப்போம். நாங்கள் என்ன காரணம், இது ஆசான் முருகப்பெருமா ஆசியால் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக உள் கிடைக்க அந்த வாய்ப்புன்னு சொல்லி அநேகமாக எந்த நேரம் வேணாலும் வெளியே வரலாம், வர வாய்ப்பு இருக்குது எனக்கு. நாளைக்கு வரலாம், இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு வரலாம், இல்லை 1 வாரம் கழிச்சு வரலாம். ஆனால் வருவேன் வருவேன் வருவேன். தருவேன் தருவேன் உலக மக்கள் நன்மையான ஆட்சி. வருவேன் 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 உலக மக்கள். ஆக நமது சாசவ கட்சி உலக நன்மைக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. நம்ம செய்யல, முருகனே செஞ்சிருக்கான். முருகப்பெருமான் உலக நன்மைக்காக இந்த சங்கத்தை தோற்றுவித்தான். இப்போ அவனே சொல்கிறான், சரவண ஜோதிக்கு சூட்ட ஆரம்பிச்சு சொல்லியிருக்கான், ஆரம்பிச்சிருக்கான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். ஆகவே உலக மக்களே, கவலைப்படாதீர்கள். ஆற்றல் பொருந்திய சங்கம் எதையும் செய்வதான் சொல்லு. முன்னே சொல்லக்குள்ளியா, சூரியனை சந்திரனாக்கவும் சந்திரனை சூரியனாக்கவும். என்னடாது, சூரியனை சந்திரனாக்கவும் சந்திரனை சூரியனாக்கவும், ஆணை பெண்ணாக்கவும் பெண்ணையானாக்கவும். அவ்வளோ வல்லமை உள்ளவர்களாம் ரொம்ப அடக்கமாக இருக்கிறீங்க. வர்ற வெளியில் வர. ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.